அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு கிளைண்ட்டு என்னிடத்தில் வந்தார், நான் ஒரு வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கடன் டேனர் அதாவது கடன் கட்டக்கூடிய காலம் 10 ஆண்டு 120 மாதம். ஆனால் அவர் 12 மாதத்திலேயே அவருடைய கணக்கு வாராக்கடனாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. அவர் என்கிட்ட வந்து கேட்டார், சார் எனக்கு 120 மாதம் இருக்குது, 10 வருஷம் நான் டேனர் போட்டிருக்கேன், 1 வருஷத்தில் என்பி ஆகி போச்சு, வங்கி வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, வீடை நீங்கள் உடனே காலி பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய நிலுவைத் தொகையை கட்டுங்க, முழுசாக கடனை முடிச்சிருங்க, இல்லாட்டினா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். நான் திருப்பி சொன்னேன், ஆமாங்க, வாராக்கடனை அறிவிச்சிட்டாலே நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுடைய தவணைத் தொகையை கட்டிக்கிட்டு வர முடியாது, அதற்கான நீங்கள் தகுதி இழந்துடுறீங்க. நீங்கள் வாராக்கடனை அறிவிச்சிட்டா ஒன்று நீங்கள் அப்கிரேட் பண்ணி மீண்டும் லைவில் கொண்டு போங்க, இல்லையா முழுமையாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இது ரெண்டு தான் இதுக்கு வழி. ஆகவே நீங்கள் வந்து டேனர் வந்து 10 வருஷம் போட்டிருக்கலாம், இல்லை 15 ஆண்டுகள் போட்டிருக்கலாம், இல்லை 20 வருஷம் கூட போட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த டேனர் தவணைக்கான காலகட்டம் வந்து கணக்கில்லை. நீங்கள் வாராக்கடனாக தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் கட்டலைன்னா வாராக்கடனாக என்றைக்கு உங்களுடைய கணக்கு வங்கி அறிவிக்குதோ அன்னையிலிருந்து வங்கியினுடைய சர்ஃபாசி சட்டத்திட்டத்திற்கு நம்ம உட்பட்டவங்களப்பட்டவங்களாக ஆயிடுறோம். இந்த மாதிரி சூழலில் இருக்கக்குள்ள உங்களால் கட்ட முடியல, உங்களுடைய டேனர் காலத்தில் கட்ட முடியலைன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்கி உங்களை அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். இந்த தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அதை மீண்டும் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு காலம் டேனர் அது கணக்கு கிடையாது, வாராக்கடனாக அதாவது 6 மாதம் தொடர்ந்து கட்ட முடியாத பட்சத்தில் வாராக்கடனாக அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்து கட்டுவதற்கான தகுதி இழந்து விடுகிறீர்கள். சர்ஃபாசி சட்டத்தின் கீழ் வங்கி உங்களுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளும். ஆகவே இதே போன்று நிலைமைகள் வந்துவிட்டால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அதற்கான தீர்வை நாங்கள் தருகிறோம். நன்றி, வணக்கம். இதை நம்ம முடிக்கணும்.